அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் என்ன இருந்தது? மூன்று வேளை அல்லாஹுடைய தூதர் வயிறு நிரம்ப உண்டது கிடையாது. அல்லாஹுடைய தூதர் படுப்பதெல்லாம் பேரித்த மரத்துடைய ஓலைகளில்தான். ஒரு குறுகிய வீடு, சுஜூது செய்வதற்கு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தன்னுடைய காலை நகட்ட வேண்டும். இப்படிப்பட்ட தூதர் பசியாலும் வறுமையாலும் வயிறுகளில் கயிறுகளை கல்லை கட்டிக்கொண்டு போர்க்களத்தில் போராடிய தூதர் காலையில் எழுந்தவுடன் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி வரத்த அலைய ரூஹி, என் உடலில் ஆரோக்கியத்தோடு என்னை எழுப்பிய அல்லாவிற்கே எல்லா புகழும், என் ரூஹை திருப்பி கொடுத்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்பார்கள். மரணத்திற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பிய அல்லாவிற்கே எல்லா புகழும் என்பார்கள். இரவு நேரத்தில் உறங்கப் போனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா, எங்களுக்கு உணவளித்த, எங்களுக்கு தண்ணீர் அளித்த, எங்களை பாதுகாத்த, அரவணைத்த அல்லாவுக்கே எல்லா புகழும். எத்தனையோ மக்கள் அரவணைக்க யாரும் இல்லாமல், பாதுகாப்பான தங்குமிடம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் போது எங்களை பாதுகாத்த, இன்றைய தினம் முழுவதும் எங்களை பாதுகாத்து அரவணைத்து உணவளித்து தண்ணீர் அளித்த அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று கூறி உறங்குவார்கள். ஒரு முறை ஒரு நாளில் இந்த துஆவை உள்ளத்தால் சொல்லியிருப்போமா? யா அல்லாஹ், இன்று நீ கொடுத்த உணவுக்கு நன்றி, இன்று நீ கொடுத்த தண்ணீருக்கு நன்றி, இன்று நீ கொடுத்த பாதுகாப்பிற்கு நன்றி, இன்று என்னை அரவணைத்ததற்கு நன்றி, நோயில்லாமல் இந்த நாளை நகர்த்தியதற்கு நன்றி, இன்னொரு நாளை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி என்று அல்லாஹ்வை புகழ்ந்தவர்கள் இம்மில் எத்துணை பேர். ஆனால் கவலையோடும் இல்லாததை நினைத்து வருத்தத்தோடும் அல்லாஹ்விடத்திலே சதா நேரமும் முறையிடுபவர்கள் இம்மில் எத்துணை பேர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியான் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் நேசிக்கிறான் அந்த அடியானை. அவன் அல்லாவிற்கு நன்றியோடு நடந்த காரணத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பாதுகாக்கிறான், அவனுக்கு ரிஸ்கை அளிக்கிறான், அவனுடைய சிரமங்களை அல்லாஹ் நீக்குகிறான், அவனுக்கு துணையோ அவன் எதிர்பார்த்த துணையை விட சிறந்த துணையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனோடே இருப்பான். அல்லாவிற்கு நன்றி செலுத்தினான்.